தமிழ்லையிலே செம்ம கடுப்பாக இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இந்த ரிக்ரோயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதாவது வேர்ல்டு பிளேயர்ஸ்லாம் நம்ம கூட ஆடுற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷனை போட்டு கில்ட நோ கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு இன்வைட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சீவ்னு ஒருத்த வந்திருக்கான். டே சஞ்சீவே, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாமடா. அட பாவிடே, அதுக்குள்ளே ஏண்டா லிஃப்ட் ஆன லூசு பையில. அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க கூட பேசுறதை விட தெரியாதவங்க கூட பேசிக்கிட்டே ஆடும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆகும் இருக்கும், போர் அடிக்காமலும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். கவினின்ட்டு எவனோ தமிழ் பிளேயர் வந்திருக்காங்க. செம்மங்க, தமிழ் பிளேயர்னாலே கெத்து தான். அதாவது நாமளும் அவனும் பேசிக்கிட்டே ஆடலாம், ஜாலியாக இருக்கும். நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை பேர் ஃப்ரீ ஃபயரில் அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. கமெண்ட்ஸில் சொல்லிட்டு அவங்கள இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். டேய், நாமளும் இப்படி தானடா பேச ஆரம்பித்தோன்னு சொல்லிட்டு. முக்கியமாக சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஃப்ரீ ஃபயரில் கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க நேமை மட்டும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ப்ரோ, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா ப்ரோ? கடைசி வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே மேட்ச் ஆடலாமா ப்ரோ? அடே, இதில் என்னடா தங்கம் இருக்கு, தாராளமாக ஆடலாம்டா. அடே, இன்னொரு ப்ரோ பிளேயர் வந்திருக்காங்க வேர்ல்டு பிளேயரில். எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பாய்ங்க.